அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பியோ கைடு பார்ட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பியோ கைடு பார்ட் ஒன்னுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டெலிவரி வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீடைரக்ட் ஜென்ரலாக பண்ணுவோம். ஒரு தபால் வந்து வருது, அந்த அட்ரஸ் போய் பார்க்குறோம், அவர் அந்த இடத்துல இல்லை வேற ஒரு இடத்துல மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம். இந்த ரீடைரக்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன என்ன பண்ணிக்கணும்னா சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸுக்கு வந்து அவங்களுக்கு இண்டிபேட் பண்ணியிருக்கணும். அதை வந்து என்ன பண்ணுவோம், தனியாக மெயின்டைன் பண்ணும். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்க்கு அவர் என்ன பண்ணால் ஒரு ஆத்தரைசேஷன் மாதிரி கொடுக்கும். ஓகேவா? அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபைல் பண்ணிக்குவோம். நம்ம அந்த அல்ஃபாபெட்டில் வந்து ரிஜிஸ்டர் போட்டு ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். அவங்களோட இதில் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸாக இருந்தால் அதுக்கு பேரோட புக் ஆஃப் அட்ரஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புக் ஆஃப் அட்ரஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் புக் ஆஃப் அட்ரஸி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். இந்த புக் ஆஃப் அட்ரஸி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணுவோம். இதுலேயே ரெண்டு இருக்கு, ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி, ஒன்று பெர்மனன்ட். ஒன்று டெம்பரவரி, ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட. ரெண்டு ரெக்கார்டு நம்ம கிட்ட வச்சிருப்போம். ஒன்று டெம்பரவரி, பெர்மனன்ட். பெர்மனண்டா என்ன அப்படின்னா ஆத்தரைசேஷன் கொடுக்கறதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஆத்தரைசேஷன் கொடுக்கறது, அதாவது எனக்கு பதிலாக எனக்கு வர தபால் இவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றது. அப்படி நம்ம கொடுக்கும்போது அது என்னாலுமே கொடுக்கலாம். ரிஜிஸ்டர் ஆர்டிகலாக இருக்கலாம், மணி ஆர்டராக இருக்கலாம், இன்ஸ்டியூட் ஆர்டிகலாக இருக்கலாம், விபி எதுவாக இருந்தாலும். ஆனால் அவர் அந்த ஆத்தரைசேஷன் சொல்லியிருக்கணும், என்னென்ன ஆர்டிகலாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாருன்னா அது அவ்வளோத்தையும் என்ன கொடுப்போம்னா பெர்மனன்ட்டு நம்ம வச்சிருப்போம். இதுவரை ஆத்தரைசேஷன் இதோட பீரியட் ஆஃப் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 3 வருஷம் தான் கொடுக்கலாம். ஒருத்தர் இப்போ 2023 கொடுத்துருக்காரு அப்படின்னா 26 வரைக்கும் தான் நம்ம செல்லுபடியாகும். திரும்ப 26 முடிஞ்சோடனே நம்ம புதுசாக வேறு ஆத்தரைசேஷனு அந்த அட்ரஸ்கிட்டேருந்து வாங்கணும். அப்படின்னா அது வந்து வேலிடாக இருக்கும். இது வந்து புக் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மனண்ட். இதே மாதிரி டெம்பரவரி, டெம்பரவரினா என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ், அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காரு, வீடை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு ஏரியாவில் இருக்காரு, காலி பண்ணி பின்னு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாரு. இது ஒரு டெலிவரி ஏரியாவில் வருது, இது ஒரு டெலிவரி ஏரியாவில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணணும், ஏ இருக்கிறவ ஏ முதல்ல ஏட டெலிவரி மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இதே மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் வீடை, என்னோட சுச்சுவேஷனால சேஞ்ச் பண்ணி இங்கே போயிட்டேன், இப்போ எனக்கு வந்து இனிமேல் இங்கே வர தப்பால அங்கே ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்புவோம். இது பேர் புக் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரவரி. இதோட வேலிடிட்டி பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான். 3 மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நம்ம அவர் இந்த ஏலேருந்து வர பிக்கு வர எல்லா லெட்டரையும் நம்ம என்ன பண்ண அனுப்பி விடலாம். மற்றபடி 3 மாதம் தாண்டினா நம்ம அனுப்பக்கூடாது. அவர் ஏன் இந்த 3 மாதம் டைம் பீரியட், அந்த 3 மாதத்துக்குள்ள இவர் என்ன பண்ணணும், இவர் இவரோட அந்த ஏலருக்கு அட்ரஸை தூக்கி எல்லாமே பிக்கு மாற்றி வச்சுக்கணும். எல்லாத்தையும் அவர் பியில் சேஞ்ச் பண்ணி அங்கே போயிடணும். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகும். அதனால இதுக்கு வந்து 3 மாதம் தான் வேலிடு. இதோட பேர் வந்து டெம்பரவரி அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், 3 மந்த்ஸ் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ். இப்போ நமக்கு ஒரு தபால் வருது, நம்ம என்ன பண்றோம்னா ஜென்ரலா இந்த அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு எல்லாம் பாக்குறதே கிடையாது. நம்ம நேரா போவோம், கேட்போம் அவர் அங்க இருக்காரு அப்படின்னு நம்மளே ரீடைரக்ட் பண்றோம். பட் ப்ரொசீஜரெலாம் அது வந்து தப்பு தான். நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுன்ற மைண்ட்ல அப்படி பண்ணிடும். ஒருவேளை அது தப்பா போய் எங்கேயாவது ஆச்சுன்னு வச்சிங்கன்னா அது பின்னாடி வர கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணுங்க. ரீடைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒருவேளை கொடுக்காம இருந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க ரிஸ்க் தான். அப்படி பண்ணும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ரீடைரக்ஷன்ல வந்து இதான் சொல்ல வராங்க. இது வந்து சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸுக்கு 3 மந்த்ஸ், பெர்மனண்ட்டுக்கு 3 இயர்ஸ். இப்போ ரீடைரக்ட் பண்றோம், காசு வாங்கணுமா? ரீடைரக்ஷனுக்கு எதுவும் அமௌண்ட் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பண்ணும்போது நம்ம டெலிவரியே பண்ணலை, நம்ம கையில தான் தபால் இருக்கு, ஆஸ் பர் இந்த சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆத்தரைசேஷனை வச்சு நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஃபீஸும் தேவையே கிடையாது, நோ ஃபீ தான். இப்போ ஒருவேளை அந்த ஆர்டிகல் டெலிவரி பண்ணிட்டீங்க, எக்ஸாம்பிள் முருகன் ஒருத்தர் இருக்காரு, நான் முருகன் போய் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு வந்துட்டோம், அப்புறம் தான் முருகன் வந்து முருகனுக்கு பதிலாக ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. முருகன் வந்து ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்காருன்னு அவர்கிட்ட கொடுத்தோம். ஈவினிங் தான் முருகன் வந்து பாக்குறாரு, ஐயோ நான் வந்து இது நான் இந்த முருகன் இல்லை வேற முருகன் அப்படின்னு உங்கள்கிட்ட தபால கொடுக்குறாருன்னு வச்சுக்கிட்டு, அப்போ நம்ம வந்து அந்த இன்னொரு முருகன் வேற ஊர்ல இருக்காரு அப்படின்னு நம்ம ரீடைரக்ட் பண்ணோம்னா ஃபீ உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபீ. நோ ஃபீ எப்போ நோ ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபால் கேனாட் பி ஓப்பன்டு, ஓப்பன் பண்ணியிருக்க கூடாது, நாட் ஓப்பன்டு, ஓப்பனும் பண்ணியிருக்க கூடாது. எங்க டெலிவரி கொடுத்தாங்களோ அங்கேயே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும். டெலிவரி கொடுத்த இடத்துலயே கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஓப்பனும் பண்ணல அப்படின்னா நம்ம எந்த ரீடைரக்ஷன் ஃபீயும் வாங்க மாட்டோம். இது வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா. அப்புறம் நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், ரீடைரக்ஷன் பண்ணலாம். ஒருவேளை நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்க, அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து நான் முருகன் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா இட் ஷுட் பி ட்ரீட் ஆஸ் ஏ ஃப்ரெஷ் ஆர்டிகல், ஒரு நியூ ஆர்டிகலா தான் அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னா அவன் சார்ஜ்லாம் வந்து நியூ ஆர்டிகல் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். எல்லா சார்ஜும் என்ன பண்ணுவோம், எப்பவும் போல சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளாக தான் இருக்கும் அதுக்கு வந்து.
ஸோ ஆர்டிகல் டெலிவரி ஆகும், டெலிவரி ஆகிட்டு திரும்ப நம்ம கிட்ட வருதுன்னா ரெண்டு கண்டிஷன், ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்க கூடாது, செகண்ட் கண்டிஷன் எங்கே டெலிவரி ஆயிருக்கோ அங்கே தான் அந்த ஆர்டிகலை திரும்ப ஆகி நம்மளுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு எந்த சார்ஜஸும் எதுவும் வாங்க மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பி ட்ரீட் காசே ஃப்ரெஷ் ஆர்டிகலாக ட்ரீட் பண்ணி தான் நம்ம அதை ரீடைரக்ட் பண்ணணும். அடுத்ததா ரீடைரக்ஷன் ஃபீ ஆன் பார்சல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்டர் மெயிலுக்கு. இப்போ நம்ம பார்த்த இது அவ்வளோமே வந்து லெட்டர் மெயிலுக்கு தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்சல் ரீடைரக்ஷன் பார்க்குறோம். பார்சல் ரீடைரக்ஷனுக்கு ஃபீஸ் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு. 50% ஆஃப் த போஸ்டேஜ், எவ்வளவு போஸ்டேஜ் ஓட்டியிருக்காங்களோ அதில் 50% உண்டு. நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன செய்யலாம், எந்த இதெல்லாம் நம்ம ரீடைரக்ட் பண்ணால் ஃபீஸ் உண்டு ஃபீஸ் கிடையாது, இதுலேயும் சில இதுக்கு ஃபீஸ் கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டெலிவரி லிமிட்டாக இருந்தா, சேம் டெலிவரி லிமிட்டாக இருந்தால் ஃபீஸ் கிடையாது, சேம் டெலிவரி லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து ஒன்னா நம்பர் வீட்டுக்கு போடுறீங்க, அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகி அஞ்சா நம்பர் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்னா நம்பர்ல இருந்து ரீட் ஆகிட்டு அஞ்சா நம்பர்னு போட்டிங்கன்னா நம்ம ஃபீஸ் வாங்க வேண்டாம். திஸ் ஆல்சோ ரீடைரக்ஷன் தான், அவர் அங்கே போயிட்டாருங்கடி வீட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன வாங்க வேண்டாம், ஃபீஸ் வாங்க வேண்டாம். ஒரே சேம் டெலிவரி லிமிட்டு, சேம் ஜூரிசிஷனு, சேம் பின்கோடு, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க எந்த ரீடைரக்ஷன் ஃபீயும் வாங்கவே வேண்டாம். அப்படி இல்லாம அது வேற ஏதாவது ஒரு ஜூரிசிஷனுக்கு போகுது, வேற ஒரு டெலிவரி லிமிட்டுக்கு போனா மட்டும் 50% ஆஃப் த போஸ்டேஜ் இதான் வாங்கணும். இங்கே 50% போஸ்டேஜ்ன்ற போது நிறைய பேருக்கு டவுட் வரும், போஸ்டேஜ்னா இப்போ எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு 500 kg அனுப்புறாரு, 500 kg பார்சல் அனுப்புறாருன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 500 kg வரும்னா 19 ரூபா வரும். ஸோ 19 ரூபா ப்ளஸ் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும், 17 ரூபா வரும். அப்போ 19 17 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 ரூபா வருது. 36 ரூபா வருமா, 36 ரூபா தான் அவர் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அந்த பார்சல் போயிருக்கும், ரிஜிஸ்டர் பார்சலுங்கிறதுனால போயிருக்கும். இப்போ போகுது அங்கே ஆள் இல்லை அப்படின்னா 36 ரூபாய்க்கு பாதி 18 ரூபாய்க்கு அவர் ரீடைரக்ஷன் ஃபீ கட்டணுமா அப்படின்னா தேவையில்லை, 19 ரூபாய்க்கு மட்டும் கட்டினா போதும். நல்லா பாருங்க, 50% ஆஃப் த போஸ்டேஜ் தான், நாட் 50% ஆஃப் த டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்னா இது ரெண்டையும் சேர்த்து, ஸோ 19 பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபா 50 காசு, ஸோ 10 ரூபா அவர் வந்து ஸ்டாம்ப் ஒட்டலாம். 9 ரூபா 50 காசு கொடுத்தாலே போதும், பட் ரவுண்டட் ஆஃப் 10 ரூபாய்க்கு மட்டும் அவர் என்ன பண்ணுவோம், ரீடைரக்ஷன் ஃபீ ஓட்டணும். இப்போ வந்து நீங்க கேட்கலாம், சார் நான் ஒரு அட்ரஸ்க்கு போறேன், அவர் தான் அங்கே இருக்க மாட்டாரு, வேற இடத்துல சார் இருப்பாரு, அப்ப எப்படி சார் ரீடைரக்ஷன் ஃபீ வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முதல்லயே நம்ம கொடுத்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் இருந்தது அப்படின்னா அவர் முதலே சொல்லியிருக்கணும் பார்சல் வரும் அப்படின்னு சொல்லி, அதை கொடுத்துட்டு போயிருப்பாரு அந்த பணத்தை, நம்ம அதை வந்து கொடுக்கணும், அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லையா அப்படின்னா டியூ அடிச்சிட வேண்டியதான். டியூ அடிச்சு விட்டுட்டீங்கன்னா அங்க டெலிவரி கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி கலெக்ட் பண்ணிருப்பாங்க, ஏன்னா ரீடைரக்ஷன் ஃபீ வந்து நம்ம வாங்கித்தான் ஆகும். ஸோ டியூ அடிச்சு கொடுத்தோம். அவ்வளோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ரீடைரக்ஷனில், இந்த ரீடைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் தான், அந்த ரீடைரக்ஷன் வந்து பார்சலுக்கு மட்டும் 50% ஆகிற இது வேணும், மற்றபடி தேவை கிடையாது. இந்த ரீடைரக்ஷன் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபாரின் ஆர்டிகல் சொல்ல வரான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் அதையும். இப்போ திடீர்னு ஒரு ஃபாரின்லேருந்து இங்கே வந்துட்டு, எக்ஸாம்பிள் யூஎஸ்ல இருந்து வருதுன்னு வச்சுங்க, யூஎஸ்ல இருந்து டெல்லிக்கு ஒருத்தர் ஒரு தபால் போட்டுதாரு, அந்த டெல்லியில் இருக்காருன்னு வச்சு டெல்லிக்கு தபால் போட்டுதார், இப்போ அவர் மூவ் ஆகி சென்னைக்கு வந்துட்டாரு, அப்போ ரீடைரக்ட் பண்ணலாமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, டெல்லியிலேருந்து சென்னைக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதே அன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அன்பெய்டு இன்சஃபிஷியண்டாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணவே மாட்டோம். ரீடைரக்ட் பண்ணும்போது ஃபுல்லி ப்ரீபெய்டாக இருந்தால் மட்டும்தான் ரீடைரக்ட் பண்ணுவோம். ஃபாரின் ஆர்டிகளுக்கு ஃபுல்லி ப்ரீபெய்டாக இருக்கணும், அதாவது அந்த ஆர்டிகல் வரும்போதே அங்கேருந்து 10 ரூபா ஸ்டாம்ப், 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டியே வந்திருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணுவோம். இல்லை நம்ம ரீடைரக்ட் பண்ண மாட்டோம், அது அப்படியே தான் வச்சிருப்போம். அப்புறம் இன்லேண்டில் ஜென்ரலாக ரீடைரக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் தான் பண்ணுவோம். இது உபயோகிட்டு பார்ட் 2 பார்க்கும்போது பார்க்கலாம், சர்ஃபேஸில் பண்ணுவோம். அப்படி ஒருவேளை சர்ஃபேஸ் பண்ண வேண்டாம், ஏரில் தான் பண்ணணும்னா அந்த US புக் பண்ணுறாருல அவர் அங்கேயே சொல்லியிருக்கணும், அதில் கண்டிஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அந்த கண்டிஷன்ஸில் அவர் எழுதியிருக்கணும் இதே மாதிரி எனக்கு வந்து இந்த அட்ரஸுக்கு போகணும், ஒருவேளை அங்கே இல்லை ரீடைரக்ட் ஆச்சுன்னா ஏரில் போட்டோம்னு சொல்லி அந்த ஏருக்கான ஃபீ அவர் பே பண்ணியிருக்கோம். இப்படி பே பண்ணியிருந்தாருன்னா அது ஏரில் போகும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஃபேஸ்லேயே என்ன பண்ணிடுவாங்க, அதை ரீடைரக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்பவும் ஃபுல்லி ப்ரீபெய்டாக இருந்தால் தான் அனுப்புவாங்க, அன்பெய்டு ஆர் இன்சஃபிஷியன்ட் பெய்டாக இருந்தால் அதை அனுப்பணும். அன்பெய்டு ஆர் இன்சஃபிஷியன்ட் பெய்டாக இருந்தால் நம்ம அந்த ரீடைரக்ஷன் பண்ண மாட்டோம், திருப்பி அனுப்பிடுவோம். ஓகே, இதோட வந்து ரீடைரக்ஷன் முடியுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டெலிவரபிள் ஆர்டிகல், ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்டெலிவரபிள். அன்டெலிவரபிள் ஆர்டிகல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிகல் ஒருத்தர் புக் பண்றாரு, யாரு சென்டர் அனுப்புவாரு, சென்டர் வந்து போகுது அட்ரஸுக்கு போகும், அட்ரஸையும் வேண்டான்றதாரு சென்டரும் வேண்டான்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் அன்டெலிவரி ஆர்டிகல். ஒருவேளை திரும்பி வருது, அட்ரஸ் அட்ரஸுக்கு போகுது அட்ரஸை வேண்டான்றாரு சென்டர் போகுது, சென்டர் இறந்து போயிருந்தாரு,
டிசீஸ் ஆயிடாது, யாரும் அதை கிளைமும் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அன்டெலிவர் ஆர்டிகல். ஸோ இதெல்லாம் அன்டெலிவர் ஆர்டிகல்னா ஒரு ஆர்டிகலை விச் கேன் பி டெலிவர் டு எய்தர் இஸ் அட்ரஸ் ஆர் சென்டர், ரெண்டு பேருமே டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் அன்டெலிவர் ஆர்டிகல் தெரிஞ்சிருவோம். அந்த மாதிரி ஆர்டிகல்லாம் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் ஆர்எல்ஓ. ஆர்எல்ஓன்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்னு இதே ஒரு இடி சேர்த்து வரணும், ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஒருதான் இது கேட்டிருக்காங்க, ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ், ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ், ரிட்டர்ன் டூ லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு நிறைய போட்டிருப்பாங்க. ஆர்எல்ஓ அனுப்புவாங்க. இந்த ஆர்எல்ஓ என்ன பண்ணுவாங்க, மெயினாக வந்து அன்கிளைம்டு ரெஃப்யூஸ்டு எல்லா ஆர்டிகளும் அன்கிளைம்னு நடத்தோம்னா இன்டிமேஷன் கொடுத்துருப்போம் சென்டருக்கு, சென்டருக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்போம், ஒரு வாரம் வந்திருக்க மாட்டாங்க அன்கிளைம்டு. எதெல்லாம் நமக்கு அன்டெலிவரா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ்டு, ரெண்டு பேருமே ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாரு, அப்புறம் சென்டர் டிசீஸ் ஆயிருப்பாரு, இல்லை ரெண்டு பேருமே டிசீஸ்னு கூட வச்சுக்கலாம், ரெஃப்யூஸ்டு டிசீஸ்டு அன்கிளைம்டு. இந்த மாதிரி ஆர்டிகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டெலிவர் ஆர்டிகள் சொல்லுவோம். இதெல்லாம் எங்கே போகும்னா ஆர்எல்ஓக்கு போகும். ஸோ இந்த ஆர்எல்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகளை வந்து வச்சிருப்பாங்க, ஒரு ப்ரிசர்வேஷன் பீரியட் மாதிரி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெஃப்யூஸ்டையும் டிசீஸையும் ஒன்றும் பண்ண முடியாது, அன்கிளைம்டை வேணால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்பாங்க. அதாவது இப்போ இன்சஃபிஷியன்ட் அட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம டெலிவரி கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் டூ அட்ரஸ் போயிருக்கோம், டூ அட்ரஸ் கரெக்டாக நீட்டாக எழுதியிருப்பாங்க, பட் ஃப்ரம்ல மட்டும் அதிகமாக வச்சுக்கிங்களேன் பேர் மட்டும் எழுதியிருப்பாங்க, நேமு சிட்டி அவ்வளோதான் எழுதியிருப்பாங்க, ஏன்னா திரும்பி வராது நம்பிக்கை எழுதி வச்சிருந்துருப்பாங்க, பார்த்தா திரும்பி வந்துடும், அப்போ இதை கொடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரியும் அன்கிளைம்டு இருக்கும்ல, அதில் டெலிவரி அன்டெலிவரபிள் இருக்கும். அந்த ஆர்டிகில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி அந்த சென்டர் அட்ரஸை அதில் உள்ள டாக்குமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்து அதை டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கும் ட்ரை அட்டம் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவங்களோட ப்ரிசர்வேஷன் பீரியட் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டிகில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்டெலிவரபிள் ஆர்டிகல். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ், என்கொயரி அண்ட் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை யாருக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் பாத்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் ஜென்ரலாக கம்ப்ளைண்ட் எப்பவுமே யாருக்கு அட்ரஸ் பண்ணால் ஷுட் பி அட்ரஸ்டு டு, ஷுட் பி அட்ரஸ்டு அட்ரஸ்டு டு தி ஹெட் ஆஃப் த டிவிஷன். அந்த டிவிஷனோட ஹெட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட் எப்பவுமே அட்ரஸ் பண்ணவே செய்யணும். சில கேஸ் லோக்கல் இஷ்யூல வந்து போஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, சின்ன இஷ்யூ அதனால போ பண்ணிக்கிறோம் அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, சப் டிவிஷனில் கிட்ட சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு ப்ராப்பர் சேனலில் கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஆல்வேஸ் ஷுட் பி அட்ரஸ்டு டு தி ஹெட் ஆஃப் த டிவிஷன், தட் இஸ் எஸ்பி ஆர் எஸ்எஸ்பி. அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணணும். ஒரு வேலை சீனியர் போஸ்ட் மாஸ்டர் தான் அவருக்கு பண்ணலாம், சீனியர் பிஎம்மும் எஸ்பி ரேங்க் தான், அப்போனா அவருக்கு பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தான் ப்ராப்பராக அட்வைஸ் என்ன சொல்ல அட்ரஸ் பண்ணணும். விபி ஆர்டிகலாக இருந்தால் மட்டும் கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு, என்ன அப்படின்னா ஒருத்தர் புக் பண்ணிட்டார் சென்டர், இப்போ அட்ரஸி ரெண்டு பேர் இருக்காங்க, கம்ப்ளைண்ட்டை எங்கே கொடுக்கணும், இது ஒரு டிவிஷனாக இருக்கலாம், இங்கே ஒரு எஸ்பி இருப்பார், இங்கே ஒரு எஸ்பி இருப்பார், ரெண்டு பேருமே கெட்டாவது டிவிஷன் இருப்பாங்களா, ஒரே டிவிஷன் கட்டாயம் இல்லை. அப்போ எங்கே கொடுக்கணும், எங்கனாலும் கொடுத்துக்கலாம், இங்கே சென்டர் நினைச்சா சென்டர் கொடுக்கலாம், அட்ரஸ் நினைச்சா அட்ரஸி கொடுக்கலாம், யாருனாலும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். சென்டரும் வந்து எனக்கு மாதிரி தபால் வரலன்னு சொல்லி அவர் கொடுத்துடலாம், அதில் அவர் வேண்டாம் நீங்கள் கொடுங்கன்னா இவர் கொடுத்துக்கலாம். ஆனால் விபிஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்கும், விபிஆர்டிகளுக்கு புக்கிங் ஆஃபீஸில் வித் ரிசிப்டோட கொடுக்கணும். இதுக்கும் அப்படிதான், இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை பொறுத்தா நம்ம டாக்குமெண்ட் சொல்ல முடியும். ஒருவேளை ஆர்டிகல் டெலிவரி சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிசிப்ட்டை புக்கிங் ரிசிப்டை கண்டிப்பாக கொடுக்கணும். அக்கௌண்டபிள் ஆர்டிகளுக்கு ஆர்டினரி ஆர்டிகளுக்கு நம்ம வந்து எதுவும் ரிசிப்ட் கொடுக்கறது இல்லை, ஆனால் அவங்க வந்து இத்தனை மணிக்கு இந்த லெட்டர் பாக்ஸில் போஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் வேணால் கொடுக்கலாம், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். பட் அக்கௌண்டபிள் ஆர்டிகளாக இருந்தால் புக்கிங் ரிசிப்டோட கொடுக்கணும், விபியாக இருந்தால் புக்கிங் ஆஃபீஸில் தான் கொடுக்கணும். எங்கே அந்த ஆர்டிகல் புக் ஆகிருக்கோ அந்த புக்கிங் ஆஃபீஸோட ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ இருக்குது, அதை வச்சு தான் கொடுக்கணும். பட் இப்போ நம்ம ஃபீலாம் எதுவும் வாங்குறது இல்லை, முன்னாடி வந்து அதுக்கு ஒரு ரூபாய் ஃபீ உண்டு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் நம்ம என்கொயரி முடிஞ்சதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சொல்லி சொல்லுவாங்க. ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ எவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி புக்கில் போட்டிருக்காங்க, பட் ஃபீ எவ்வளோன்னு போடலை, நீங்கள் ஃபீ உண்டுன்றது மட்டும் படிச்சுக்கோங்க, ஏன்னா எங்கேயும் இல்லாமல் அது எந்த அமௌண்ட்டுன்னு கேட்க வாய்ப்பில்லை. பட் வால்யூம் சிக்ஸில் வந்து ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க, அது வந்து ஒரு ரூபான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ அது நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை, இப்போ எல்லா ஆர்டிகளாக இருந்தாலும் நம்ம வித் அவுட் ஃபீல தான் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோம். பட் விபிக்கு புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்கணும், அது மட்டும். அப்புறம் சர்க்கிள் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, சர்க்கிள் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர்.
சர்க்கிள் கம்ப்ளைண்ட் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இதுல என்னன்னா ஒரு ஒரு சர்க்கிளுக்கே இருப்பாரு, ஒரு சர்க்கிள் ஃபுல்லாவே ஒரு சர்க்கிள் கம்ப்ளைண்ட் ஆபீசர் ஆர் விஜிலன்ஸ் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் இருப்பாரு. இவரோட வேலை என்ன அப்படின்னா சர்க்கிள்ல வர கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுதான் இவரோட வேலை. ஹெட் ஆஃப் சர்க்கிள் இருப்பாரு, சர்க்கிள் கம்ப்ளைண்ட் ஆபீசர் ஆர் விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்லுவாங்க. இவரோட வேலை வந்து அந்த கம்ப்ளைண்ட வந்து எல்லா சர்க்கிள்ல உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாமே கரெக்டா ரிசீவ் ஆயிருக்கா செட்டில் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் இவரோட வேலை. இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா ஒருத்தர் தபால் போடுதாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவும் அதே மாதிரிதான் அன்பெய்டு இன்சபிஷியண்டா இருந்தா வி கேனாட் அக்செப்ட் இட், அன்பெய்டு ஆர் இன்சபிஷியன்லி பெய்டா இருந்தா வி கேனாட் அக்செப்ட் இட். அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டோம். அவங்க வந்து ப்ளூத்தூ ப்ராப்பரா தான் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது ரெக்கார்டிக்கலா ப்ராப்பரா வரணும், நம்ம அது ரிடியூ கட்டிலாம் வாங்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால அன்பெய்டு இன்சபிஷியன் பெய்டா இருந்தா கம்ப்ளைண்ட் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அட்ரஸ் டு ஹெட் ஆஃப் த டிவிஷன் நார்மல் மற்ற ஆர்டிகல் எதுவா இருந்தாலும் எங்களாலும் பண்ணலாம், விபிக்கு மட்டும் கண்டிப்பா புக்கிங் ஆபீஸர் தான் கம்ப்ளைண்ட். சரி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு டைம் எத்தனை நாளில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் விபி மணி ஆர்டர், விபி மணி ஆர்டர் இதெல்லாம் வந்து 12 மாதத்தில் பண்ணணும். என்னைக்கு டேட் ஆஃப் எப்போ நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் இஷ்யூல இருந்து 12 மந்த்ஸ் டேட் ஆஃப் இஷ்யூ. ஓகே, இது வந்து எதுக்கு விபிக்கும் எம்ஓக்கும். இதே இன்ஷூட் ஆர்டிகலாக இருந்தது, இன்ஷூட் ஆர்டிகலான சேம் தான், ஐபிஓவா இருந்ததுன்னு வச்சுங்க, இந்தியன் போஸ்ட் லெட்டரா இருந்ததுன்னா அதுவும் 12 மந்த்ஸ் தான். பட் லாஸ்ட் டேட் ஆஃப் மந்த் ஆஃப் இஷ்யூ அதாவது இது வந்து புக்கிங் டேட்ல இருந்து 12 மாதம், இது வந்து இப்போ ஒரு 11ஆம் தேதி புக் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ எக்ஸாம்பிள் 11/7 அப்படி புக் பண்ணிருக்காங்கன்னா 31/7 அப்புறம் தான். அப்போ ஸோ 1/8 12 மாதம் 1/8 லாஸ்ட் டேட் ஆஃப் த மந்த், அதுல இருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஐபிஓக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மற்றப்புறம் லாஸ் டேமேஜ் எந்த ஆர்டிகல்னாலும் சரி, லாஸ் டேமேஜுக்கு அதாவது விபிஎம்ஓ இல்லை ஆர்டினரி ஆர்எல் ஸ்பீடு அந்த மாதிரி லாஸ் டேமேஜாக இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே புக்கிங்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே அதர் தேன் லாஸ்ன்னு அர்த்தம் டிலே, அப்புறம் வேற ஏதாவது எனக்கு கம்ப்ளைண்ட் சரியில்லை, அதர் தேன் லாஸ் ஆர் டேமேஜாக இருந்தால் 6 மந்த்துக்குள்ளே பண்ணலாம். இது வந்து எனக்கு புரியல இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு, இது வந்து என்னன்னா என்னோட கம்ப்ளைண்ட் எனக்கு ஒரு ஆர்டிகல் தொலைஞ்சி போச்சு, என்னோட ஆர்டிகல் டேமேஜ் ஆகுதுருக்கு அப்படின்னா 3 மாதத்தில் பண்ணணும். அதர் தேன் லாஸ்னா என்ன, எனக்கு லேட்டாக வந்தது, அப்புறம் எனக்கு வந்து டெலிவரி சரியில்லை, உங்கள் போஸ்ட்மேன் வந்து சரியாக கொடுக்கல, உங்கள் போஸ்ட்மேன் வந்து தவறாத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதர் தேன் லாஸ் ஆகுதா 6 மந்த்துக்குள்ளே பண்ணணும். இது தாண்டி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் என்டர்டெயினே பண்ண அவசியம் இல்லை. ஒருத்தர் வராரு, நான் 2 வருஷத்துக்கு தபால் கொடுத்தேன், தபால் எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டே நம்ம என்டர்டெயின் பண்ண வேண்டாம். அது மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் பீரியட் இருக்கு, அந்த பீரியட் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். விபிஎம்ஓ இருந்தால் 12 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ, ஐபிஓனா 12 மந்த்ஸ் ஃப்ரம் த மந்த் ஆஃப் டேட் ஆஃப் லாஸ்ட் மந்த், மந்த் ஆஃப் டேட் இருக்குல்ல அதுலேருந்து 12 மாதம், லாஸ் அண்ட் டேமேஜ்னா 3 மாதம், அதர் தென் லாஸ் டேமேஜ்னா 6 மாதம். ஸோ இதான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உள்ள அந்த டைம் பீரியடு. ரொம்ப ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும், அதான் சொன்னேன். இப்போ அக்கௌண்டபிள் ஆர்டிகலாக இருந்தால் அதுக்கான புக்கிங் ரசீத்தை வச்சு கொடுக்கணும், ஆனரியாக இருந்தால் அந்த டீட்டெயில் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், கம்ப்ளைண்ட்டுக்கு ஏன்னா அவங்க தான் அது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு உள்ள அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் அவங்க கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆர்டிகல் அட்ரஸ்ல டிசீஸ்டு பர்சன், இது வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன், ஒரு ஆர்டிகலை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க டிசீஸ்டு பர்சனுக்கு, இறந்து போயிட்டாரு அவருக்கு வந்திருக்கு, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இது வந்து நிறைய இடத்துல டவுட் வரும். ஜென்ரலாக என்ன பண்ணலாம், இது ரெண்டாக பிரிக்கலாம், அதாவது இந்த ஆர்டிகல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படிக்கலாம். ஒன்று இப்போ ஆர்டிகல் வந்து நாட் வேல்யூபிள், அதில் உள்ள எதுவுமே இல்லை, வேல்யூபிளாகவே இல்லை, நார்மல் ஆர்டிகல் தான் இருக்குது அப்படின்னு. இந்த பக்கம் வேல்யூபிள் ஆர்டிகலாக இருக்குது, வேல்யூபிள்னு அர்த்தம் உள்ள ஏதோ ஒரு செக்கோ ஒரு அமௌண்ட்டோ ஏதோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள், ஒரு டிடி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூபிள் இருக்கு, கண்டெய்னிங் வேல்யூபிள் ஆர் இன்ஷூட் ஆர்டிகல் அப்படிலாம் வச்சுக்கோங்க, இன்ஷூட் ஆர்டிகல் அந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த நாட் வேல்யூபிள்னா இருந்தால் எஸ்பிஎம் டிஸ்கிரிப்ஷன் தான், போஸ்ட் மாஸ்டர் ஆர் எஸ்பிஎம் அவங்க டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கலாம். ரெண்டு கண்டிஷன் தான் இதில் பார்க்கணும், ஒன்று என்னென்னா முத இது வேல்யூபிளா நாட் வேல்யூபிளா அப்படின்றத அவங்க பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைம் பண்ணுறவங்களோட ஜெனியூனஸ் பார்க்கணும், கிளைம் ஜெனியூனஸ், ஏன்னா கிளைம் பண்ணுறது யார் லீகல் ஹேராக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சும்மா யாரோ ஒருத்தர் எனக்கு அவர் அவர் வந்து இறந்துட்டாரு அந்த தகவலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இந்த எஸ்பிஎம் பிஎம் ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும், நான் நாட் வேல்யூபிளாக இருக்குது அண்ட் கிளைமும் ஜெனியூனாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிகல் டெலிவரி கொடுத்தேன், அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஒரு வேலை வேல்யூபிளாக இருந்தால் ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு ரெப்ரசன்ட், வேல்யூபிளாக இருந்தால் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் காம்பிடேட்டிவ் அத்தாரிட்டி அது கொடுக்கறதுக்கு, ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்.
அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு கொடுக்கலாமா வேணும்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ரெண்டு இதுக்கு டிசிஸ்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் வேல்யூபிளா நாட் வேல்யூபிளா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நாட் வேல்யூபிளா இருந்தால் எஸ்மே பண்ணலாம். எப்போ பண்ணணும்னா அந்த யார் கிளைம் பண்றாங்களோ அவங்க ஜெனினஸை பார்க்கணும், அவங்க உண்மையில லீகலுக்கு இருந்தானா, அவங்க தான் கரெக்டான கிளைமெண்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த இதை கொடுத்துடலாம். அப்புறம் ஆர்டிகிளை டீடைன் பண்றது. டீடைன் என்ன அர்த்தம், நம்மளோட ப்ரீமிஸ்ல வச்சுக்கிறது. டீடைனா நம்மளோட டிடென்ஷன், சாரி டிடென்ஷன் டிடென்ஷன் என்ன அர்த்தம், நம்மளோட ப்ரீமிஸ்ல அந்த ஆர்டிகிளை வச்சுக்கிறது. அப்படின்னா என்ன, ஒரு நாள் தான் வச்சுங்க அதிகபட்சமா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அக்கௌண்ட்ல ஒரு ஆர்டிகிளை புக் பண்ணிட்டேன், ஏதோ சர்க்கம்ஸ்டான்ஸ்ல என்னால் அனுப்ப முடியல, மழை வெள்ளம் திடீர்னு பையன் க்ளோஸ் பண்ணா அதிகபட்சமா ஒரு நாள் தான் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக என்ன அந்த ஆர்டிகல் டிடென்ஷன் பண்ணவே கூடாது, டஸ்பேச் பண்ணிட்டே இருக்கணும். டிரான்ஸ்மிஷன் இருக்கலாம், இப்போ டிடென்ஷனை அடுத்த ஆஃபீஸ்லேயே வச்சுக்க கூடாது. ஸோ அதிகபட்சமா ஒரு ஆர்டிகளை வந்து நம்ம டிடென்ஷன் பண்றதுக்கு டைம் வந்து ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கு மேலே நம்ம அந்த ஆர்டிகல் நம்மளோட ஆஃபீஸ் ப்ரீமிஸ்ல அட் எனி காஸ்ட் வைக்கவே கூடாது. கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷனுக்கு அனுப்பணும், இல்லை டெலிவரி கொடுத்துடணும். அதான் இதில் பண்ண. அப்புறம் டியூ டேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு ஒரு டேட் இதை பே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரீமியம் பே பண்ணணும், பிஎல்ஏ ஆர்டிகளுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு டியூ டேட் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஏழு நாள் வச்சிருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேவோ ஹாலிடேவோ இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நாள் ஆகும். ஸோ டியூ டேட் வந்து எப்போன்னா அந்த லாஸ்ட் டே வந்து ஹாலிடேவா இருந்தா, டியூ டேட் வந்து லாஸ்ட் டே ஹாலிடே ஆர் சண்டேவா இருந்தா நெக்ஸ்ட் டே எடுத்துக்கலாம். ஹாலிடே ஆர் சண்டேவா இருந்தா அந்த டியூ டேட்டு கோஸ் டு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு அது போதும் அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம பியோ கைட் பார்ட் ஒன்ல எக்ஸப்ட் இந்தியன் போஸ்ட்ல ஆடுறதோட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பியோ கைட் பார்ட் போட்டதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு வந்து ஒரு ஏழு விஷயம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம எத்தனை நிறைய இடத்துல சொல்லிட்டோம், என்னென்னலாம் பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஐபிஓ மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதோட ஐபிஓ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அனைவரும் தொலைந்திருந்தார், அனைவருக்கும் நன்றி.